அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸோ இதில் தான் வந்து அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து 2700 அப்ரண்டிஸ் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாமல், என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்ரண்டிஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இது ஒரு பேங்கிங் ஜாப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸாக தான் வந்து எடுப்பாங்க அப்ரண்டிஸ்ஷிப்பில். ஸோ வேரியஸ் லொக்கேஷனில் வந்து இந்தியாவில் ஃபில் பண்ண போகிறாங்க, வேரியஸ் ஸ்டேட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 10,000-15,000 வரைக்கும் பெர் மந்தில் இருக்கும். வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், pnbindia.in இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் சிட்டிசன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் இந்தியன் சிட்டிசனில் இருந்து எனி கிராஜுவேட், அதாவது எனி டிகிரி முடிச்சுக்கிறவங்க, 20-28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு 14/7/2024 இது லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 28/7/2024. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் நாட் பி சென்ட், இதுக்கு வந்து ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்த வித ஹார்ட் காப்பியும் வந்து இங்கே அப்ளிகேஷன் எங்கேயுமே நீங்கள் அனுப்ப தேவையில்லை. ஜஸ்ட் இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டில் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக் வைஸ் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் எந்த சர்க்கிள் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த பிளேஸில் வந்து டோட்டலாக வந்து இவ்வளோ வேகன்சி, அதாவது ஒரு 50-க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை வந்து 20-28 வயசு, 30/6/2024 உங்களுக்கு இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 30/6/1996 30/6/2004 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். இந்த ரெண்டு டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து இனி கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல், மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே வந்து அஸ்பர் ரெக்யூர்மெண்ட் படி இருக்கும், பேங்க் ரெக்யூர்மெண்ட் படி. டுரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டுரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து 1 இயர் இருக்கும். அந்த டேட் ஆஃப் கான்ட்ராக்ட்லேருந்து 1 இயர் இருக்கும். இந்த 1 இயர் ட்ரைனிங் வில் பி இன்க்ளூட் 2 வீக் பேசிக் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து இன்க்ளூடடில் இருக்கும். ஸ்டீஃபன் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூரல் செமி அர்பனாக இருந்தால் 10,000, அர்பனாக இருந்தால் 12,000, மெட்ரோவாக இருந்தால் 15,000 வரைக்கும் இது பெர் மந்த் சேலரி வரும். உங்களுக்கு அப்ரண்டிஸ் இந்த இதில் வந்து வேறு எந்த வித அலவுன்ஸ்க்கும் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறது. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த அப்ரண்டிஸில் வந்து என்னென்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ஏபிஎஸ் அப்ரண்டிஸ் போர்ட்டலில் வந்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த என்ஏடிஎஸ் எஜுகேஷனலில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்த இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதற்கான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசபிலிட்டிஸாக இருந்தால் 472 ரூபா, ஃபீமேல் எஸ்சிஎஸ்டி உங்களுக்கு வந்து 708 ரூபா, ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 944 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் இது எல்லாமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 28/7/2024 இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். இதுக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் இந்த சப்ஜெக்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ், இதுக்கான மார்க் 1 ஹவர் நடக்கும், இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான். அடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி போஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து குவாலிஃபைங் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குவாலிஃபிகேஷன் இன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கான அந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரண்டிஸ் வந்து எம்ப்ளாயை வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அப்ரண்டிஸ் தான் இந்த 1 இயர் இருக்கு. ஸோ அதற்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ ஹோம் ரெக்யூர்மெண்ட் கேரியரில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். இங்கே போனால் அந்த bfsi ssc.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நேஷ்னல், பஞ்சாப் நேஷ்னல் அப்ரண்டிஸில் வந்து அப்ரண்டிஸ் அப்ளிகேஷன் ஃபார்மு, இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட், ஹிந்தி அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் டு நோட்டிஃபிகேஷனு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு
ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க, இதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய என்ஐடிசி அப்ரண்டிஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் கோடு. ஸோ இதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே. இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.